ஒரு தந்தையுடைய பிரியமான குழந்தையை கைப்பற்றி விட்டு வந்த மலக்குகளிடம் அல்லாஹ் கேட்கிறான், சஹீஹுல் புகாரியில் வருகிறது, கபல்தும் வலது அபதி வசம்ரத புகாதிஹி, அவருடைய பிரியத்திற்குரிய மகனை, அவருடைய ஈரக்குலை துண்டை நீங்கள் ரூகை கைப்பற்றினீர்களே, என் அடியான் எப்படி இருந்தான்? அல்லாஹ் கேட்கிறார், வேற ஒண்ணு சொல்லல, அலவுதுல்லாஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் சொல்லுகிறான், அதே மலக்குகளிடம், உயிரை வாங்கிய மலக்குகளிடம், உப்னுஹு பைதன் ஃபில் ஜன்னா வ சம்மூஹு பைதல் ஹம்த், ஒரு மாளிகை அவருக்கு சொர்க்கத்தில் கட்டப்பட வேண்டும். யாரெல்லாம் இப்படி இறப்பின் போது பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்கு பைதுல் ஹம்த், புகழ் வீடு என்று பெயரிடப்பட வேண்டும். சுவனத்தினுடைய புகழ் மாளிகைகள் நிறைய இருக்கிறது. புகழ் மாளிகைகளுக்கு சொந்தக்காரர்கள் யார் என்றால், இறப்புகளின் போதும் அல்லது இழப்புகளின் போதும் பொறுமை காப்பவர்கள். எதை இழந்தாலும், குடும்பத்தில் யார் இறந்தாலும், இந்த இறப்பு இழப்புகளில்